இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியன் டீம் வலுவான நிலையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜடேஜா அதிரடியாக விளையாடி 175 ரன்கள் எடுத்தார். இதனால் இந்தியன் டீம் 574 ரன்களுக்கு டிக்ளேர் செஞ்சது. இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை டீம் 108 ரன்களுக்கு எல்லாம் 4 விக்கெட்டை பறி கொடுத்து தடுமாறிச்சு. இந்த நிலையில் ஜடேஜா 175 ரன்கள் எடுத்திருந்த போது கேப்டன் ரோஹித் சர்மா இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்ய வச்சது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இன்னும் 20 நிமிஷம் கொடுத்திருந்தால் ஜடேஜா டபுள் செஞ்சுரி எடுத்திருப்பார்னும், ஆனால் டீம் நிர்வாகம் அதை தடுத்துட்டதாகவும் ரசிகர்கள் குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க. ஒரு தடவை டிராவிட் கேப்டனாக இருந்தபோது சச்சின் இதே போல டபுள் செஞ்சுரி எடுக்கிறதுக்குள்ள கேப்டனாக இருந்த டிராவிட் டிக்ளேர் செய்ய வச்சதாகவும், அதே பாணியில் இப்போ பயிற்சியாளராக இருந்த டிராவிட் தான் இந்த முடிவை எடுத்திருப்பார்னும் ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் மற்ற சிலரோ தனிநபர் சாதனைகளை விட டீம் தான் முக்கியன்னும், ரோஹித் சர்மா எடுத்த முடிவு சரியானது தானும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது குறித்து இப்ப ஜடேஜா விளக்கம் கொடுத்திருக்காரு. இலங்கை டீம் வீரர்கள் எல்லோருமே சோர்வோட காணப்பட்டதுனால அவங்க பேட்டிங் செய்யும் போது ஈஸியா விக்கெட்டுகளை வீழ்த்தலாம். இதனால நான் தான் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்யும்படி டீம் நிர்வாகத்துக்கிட்ட சொன்னேன்னு ஜடேஜா சொல்லியிருக்காரு. ஜடேஜாவின் இந்த விளக்கம் மூலமா இந்தியன் டீம் டிக்ளேர் செய்ய முடிவை எடுத்தது ரோஹித் சர்மாவோ அல்லது டிராவிடோ கிடையாதுன்னு தெளிவா தெரியுது. இந்தியன் டீம் மீதங்கிருக்கும் டெஸ்ட் போட்டிகளை பெரிய அளவில் வின் பண்ணால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஃபைனல் போட்டிக்கு தகுதி பெற முடியும். ஒருவேளை இந்தியன் டீம் ரொம்ப நேரம் பேட்டிங் பண்ணி இந்த போட்டி டிராவில் முடிவடைஞ்சதுன்னா அது இந்தியன் டீமின் வாய்ப்பையை பாதிக்கும் என கிரிக்கெட் விமர்சகர்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் நேற்றைய போட்டியில் ஜடேஜா 175 ரன்கள் எடுத்ததன் மூலமாக ஒரு புதிய சாதனையும் படைச்சிருக்காரு. அதாவது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல 7வது வீரராக களமிறங்கி அதிக ஸ்கோர் எடுத்தவர் எனும் பெருமையை ஜடேஜா பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னால வரைக்கும் இந்தியன் டீமின் கேப்டன் கபில் தேவ் தான் இந்த பட்டியலில் முதலிடத்துல இருந்தாரு. கடந்த 1986 ஆண்டு இலங்கை டீமுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது சதமடித்த கபில் தேவ் மொத்தம் 163 ரன்கள் எடுத்ததே சாதனையாக இருந்துச்சு. இப்போ இந்த பட்டியலில் ஜடேஜா 175 ரன்கள் எடுத்து முதலிடம் பிடிச்சிருக்காரு.